ஜூலை மாதம் 11 தேதி இன்றைய இறை வார்த்தை மத்தேயு 10:38. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் எசையா மக்களுடைய மனப்பான்மை பற்றி விளக்கமாக சொல்லுகிறார். மக்கள் ஒழுங்கீனமாக இருக்கும்பொழுது அவர்கள் கொண்டாடுகின்ற கொண்டாட்டங்கள், அவர்கள் செலுத்துகின்ற பலிகள் அனைத்துமே அர்த்தமற்றவையாக இருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்துகிறார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இயேசு தன்னுடைய சீடர்கள் தனக்காக எதையும் செய்ய துணிய வேண்டும், அதுவும் குறிப்பாக துன்பங்களை ஏற்க அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு சொல்கிறார், தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இயேசுவினுடைய சீடத்துவ வாழ்வில் யாரெல்லாம் இயேசுவின் சீடராக இருக்க விரும்புகின்றாரோ அவர் அன்றாட சிலுவையை சுமக்க தயாராக இருக்க வேண்டும். இயேசுவினுடைய விழுமியங்களை கடைபிடிப்பது என்பது மிகவும் சிரமமான ஒன்று. எனவே அத்தகைய துன்பங்களும் வலிகளும் வரும்பொழுது இயேசுவுக்காக அவற்றை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். அப்படி இயேசுவின் பொருட்டு வாழ்வதில் வலிகளும் மகிழ்ச்சியை தரும் என்பதை அவர் நமக்கு உணர்த்துகிறார். எல்லாவிதமான துன்பங்களையும் ஏற்று இயேசுவின் சீடராக இருப்பதே சீடத்துவ வாழ்வின் பெருமை என்பதையும் நாம் உணர இன்றைய இறை வார்த்தை நம்மை அழைக்கின்றது. ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை பின்பற்றுவது என்பது எளிதான காரியமல்ல. சிலுவை பாதைதான் உம்முடைய பாதை. எனவே எங்களுடைய வாழ்வில் உமக்கு நாங்கள் சீடர்களாக இருக்க விரும்பும் பொழுது அதனால் வருகின்ற வலிகளை நாங்கள் தாங்கிக் கொள்ளவும் உமக்காக எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் அன்றாட சிலுவைகளை நாங்கள் சுமந்து உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இறை ஆசீர்வதி.